நம்ம இன்னிலிருந்து பொசிஷனல் பிளே கொஞ்சம் பார்க்கலாம் உங்களுக்கு, சரியா? அது உங்களுக்கு வந்து வசதியா இருக்கும். எக்ஸ்சேஞ்ச் போற மாதிரி இருக்கிறது ஆடாம பொசிஷனல் பிளே வந்து கொஞ்சம் பார்க்கலாம். விளையாடுங்க பார்ப்போம். ஓகே மிஸ்டர். அதாவது அது இங்க பாருங்கம்மா, இதாம்மா இந்த இடத்துல பொசிஷனல் பிளே. குயின் இ 2 பொசிஷனல் குயின் இ 2 கூட தேவையில்ல, குயின் இ 1 வந்து பொசிஷனல் பிளே இருக்கு. எப்படின்னா பொசிஷனல் சேஞ்சஸ் ஓவர் த போர்டு, அந்த பொசிஷனல் சேஞ்சஸ்க்கு நீங்க வந்து என்ன வந்து கவுண்டர் பிளே பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த அந்த நைட்டை வந்து அந்த நைட்டை கொடுக்குறீங்க பரவாயில்ல, அதுக்கு பதிலாக அந்த பிஷப் எடுக்கிறீங்க அலக்கின்ஸ் கன்னோட, சரிங்களா? அதாவது எக்ஸ்சேஞ்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம பொசிஷனல் சேஞ்சஸ் ஓவர் த போர்டு, அப்புறம் அந்த பொசிஷனல் சேஞ்சஸ்க்கான கவுண்டர் பிளே, அதை வந்து இன்னைக்கு நம்ம கொஞ்சம் பார்ப்போம். இன்னைக்கு இல்ல, இனிமே இருக்கிற எல்லா இதுலயுமே நம்ம அதை கொஞ்சம் பார்ப்போம். சஞ்சு திரையை பகிருங்க. மாஸ்டர் செக்மேட் பண்ணிட்டேன். செக்மேட் பண்ணிட்டீங்கன்னா மகிழ்ச்சி. திரையை பகிருங்க. மகிழ்ச்சி அடுத்தது கவனமா ஆடுங்க பார்க்கலாம். எகிப்த் தலைநகரம் கெய்ரோமா. அப்புறம் வந்து அங்க வந்து ஆட்சி மொழி வந்து அரபிக். ஃபாஸ்டினா நீங்க திரும்பவும் திரைய பகிரணும்னு நினைக்கிறேன், ஏன்னா அப்படியே ஹோல்ட் ஆகி நிக்குது. திரும்பவும் திரைய பகிருங்க. சேர்த்து பாருங்க.
பிரணவ் திரையை பகிருங்க. அடுத்தது கவனமா இது கவனமா ஆடுங்க. ஓபனிங் பிரின்சிபிள்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. ஓபனிங் சரியா பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மிடில் கேம் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்க்கலாம். ரீமேட்ச் ஆடணும்னா ஆடுங்க. ஓப்பனிங் பிரின்சிபல் ஃபாலோ பண்ணி சரியா விளையாடணும்னா விளையாடுங்க. நீங்க விளையாடுறவர் இஸ்ரேல்னு நினைக்கிறேன். தலைநகரம் ஜெருசலேம். இஸ்ரேல் தான் மாஸ்டர். சரி இஸ்ரேல். அது ரொம்ப சின்னதா இருக்கா? அது இஸ்ரேல் அர்ஜென்டினா சில நேரத்துல ஒரு குழப்பம் வருது. அதனால தெரியும் மாஸ்டர், எனக்கு தெரியும். சரி தெரிஞ்சுக்கோங்க, நல்லதுதான். இன்னும் கூடுதலா தெரிகிற தகவல் ஏதாவது இருந்ததுன்னா கூட பகிருங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ருத்து திரையை பகிருங்க. ருத்து இங்க பாருங்கப்பா, புரிஞ்சொழி நீங்க பொசிஷனல் அட்வான்டேஜ் உங்களுக்கு இருக்குமான்றத முடிவு பண்ணிக்கோங்க. இங்க நேரம் கம்மியா இருக்கிறதுனால நீங்க எக்ஸ்சேஞ்ச் ஃபோர்ஸ் பண்றது தான் நல்லது. ஓகே மாஸ்டர். எக்ஸ்சேஞ்ச் ஃபோர்ஸ் பண்ணி எண்டிங் கேம் போய்ட்டா எளிதா முடிச்சிடலாம். ஆனா பொசிஷனல் பிளே படி இந்த இடத்துல ஆட வேண்டிய நகர்வு வந்து பிஷப் டி ஃபைவ் தான். மாஸ்டர் இங்க மாட்டிக்கிட்ட மாஸ்டர். ஒண்ணு மாட்டலாம், ஒண்ணு இல்ல, ஆடுங்க. இதுக்கு மேல இருக்கிற கூடுதலா இருக்கிற சிப்பாய குடுக்காம ஆடுங்க, ஒன்னாகாது. அவள்தான் சப்போர்ட் கொடுத்துட்டு இங்க பாருப்பா, முட்டு வந்து யாராலையுமே தடுக்க முடியாது. முயற்சி பண்ணுங்க, வேகமாடுங்க.
செக்மேட் வருது ருத்து, இந்த இடத்துல எக்ஸ்சேஞ்ச் தான்ப்பா போனோம். நம்ம செக்மேட் பண்ணுன்றதுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்குறாருப்பா. எங்க மாஸ்டர் வருது? எங்க வருது நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்க. உடனே ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி ஆடுங்க, கவனமா ஆடுங்க. சஞ்சு திரையை பகிருங்க. மாட்டிக்கிட்டாங்க, செக்மேட் பண்ணிடுவீங்க. அது அதுக்காக தான், அதுக்காக தான் ரூப குடுக்குறாங்க. அவ்வளவுதான் மகிழ்ச்சி, அடுத்தது போங்க.